Hi friends, in this video, we will security defaults. Microsoft 365 is a very company, medium size, small size, large scale industries. All are used. Then, if you have a company, large scale industry, you can use infrastructure. So over the tender all put security admin the name put upanga, Microsoft 365 admin the name put upanga, server admin the name put upanga, IT support not and then all in the panga, Vingla, Anglican uponga. Security LMA configure been good all in the panga. Anna, then in a medium size small size company at Tingabina, Anganapanarna, Southern or IT support as a person than a monor, yellow valley monor. Power போய் நீங்க போய் செக்ரட் எனேபிள் பண்ண அப்படினா அவருக்கு தெரியாது. இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க அப்படினா பை டிஃபால்ட்டா எல்லா ஆர்கனைசேஷனுக்கு எல்லா மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் எல்லா மைக்ரோசாஃப்ட் 365 டெனன்ட்க்கு என்ன பண்ணாங்க அப்படினா பை டிஃபால்ட்டாவே செக்யூரிட்டி டிஃபால்ட் எனேபிள் பண்ணிட்டாங்க. இந்த செக்யூரிட்டி டிஃபால்ட் என்ன பண்ண உங்களுக்கு இது பேசிக் செக்யூரிட்டி கொடுக்குது சார். ப்ரொவைட் ஏ பேசிக் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி டு ஆல் டெனன்ட்ஸ் ஆல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆல் யூசர்ஸ். So, in the security default, what do you do? All users are doing it. MFA register, you will force it. If you MFA register, you will sign in. What do you do? What do you do? Admin activity, what do you do? MFA enable. You Microsoft 365 portal, Azure portal, login, what do you do? MFA enforce, apply. Legacy authentication protocol full in a black panel. Availability security default Yarak available. Yarak available. What is the thing? Yellow subscription. Yellow Microsoft 365 tenant. Yellow Microsoft 365 subscription. This is available. You can company, peri company, large scale, medium scale, small scale. எல்லாருக்கும் பை டிஃபால்ட்டாக இது என்ன பண்ணுவாங்க எனேபிள் பண்ணிட்டாங்க. பை டிஃபால்ட்டாகவே எல்லாருக்கும் இது எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாரும் இதை யூஸ் பண்ணலாம். இது ப்ரொவைட் ஏ பேசிக் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுக்கு தனியாக எதுவும் பே பண்ண தேவையில்லை, இது ஃப்ரீ தான் உங்களுக்கு. அதனால் எல்லாரும் என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். இது கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரீ கான்ஃபிகர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ். செக்யூரிட்டி டிஃபால்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் என்ன பண்ண அவங்களே மைக்ரோசாஃப்ட்டே கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த செக்யூரிட்டி டிஃபால்ட்டாக பாலிசியை எனேபிள் மட்டும் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க, இது ப்ரீ கான்ஃபிகர்டு பாலிசி எல்லாமே அப்படியே அப்ளை ஆகும். ஹூ கேன் யூஸ் திஸ்? யார் யார் இது யூஸ் பண்ணலாம்? சின்ன கம்பெனி யூஸ் பண்ணலாம், ஸ்மால் கேஸ் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணலாம், மீடியம் சைஸ் கம்பெனி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு சின்ன கம்பெனி உங்ககிட்ட என்ன பண்ண உங்களுக்கு அசூர் ஐடி ப்ரீமியம் லைசன்ஸ் எதுவும் இல்லை, எங்கிட்ட இருக்கிறத அசூர் ஐடியை ஃப்ரீ எடிஷனும் ஃப்ரீ லைசன்ஸும் அசூர் ஐடியில் பேசிக்ஸ் லைசன்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம், உங்கள் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட ப்ரீமியம் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண, இதோட அட்வான்ஸ் ஃபீச்சர் ஒன்று இருக்குது, கண்டிஷனல் ஆக்சஸ் பாலிசி, ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் பாலிசியில் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகலாம். இது யூஸ் பண்ண தேவையில்லை நீங்கள். இப்போ அசூர் ஐடி ஃப்ரீ எடிஷன் இல்லாடி பேசிக் எடிஷன் இது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் செக்யூரிட்டி டிஃபால்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹூ கேன் அவாய்ட் திஸ்? இது யாராவது யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களோட கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அசூர் ஐடி ப்ரீமியம் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு செக்யூரிட்டி டிஃபால்ட் தேவையில்லை. ஏன்னா அசூர் ஐடி ப்ரீமியமில் உங்களுக்கு ஏகப்பட்ட அட்வான்ஸ் ஃபியூச்சரில் இருக்குது, கண்டிஷனல் ஆக்சஸ் பாலிசிஸ், ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் பாலிசி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு போனால். அதே மாதிரி உங்கள் கம்பெனியில் நீங்கள் கண்டிஷனல் ஆக்சஸ் பாலிசி யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் செக்யூரிட்டி டிஃபால்ட் தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வேணும், ஹையண்டு லேட்டஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு, அப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த செக்யூரிட்டி டிஃபால்ட் என்பது பேசிக் லெவல் ஃப்ரீ எடிஷன் யூஸருக்கு, இவங்களுக்கு மட்டும்தான் அப்படி ப்ரீமியம் அசூர் ஐடி ப்ரீமியம் வச்சுருக்கவங்களுக்கு, கண்டிஷனல் ஆக்சஸ் பாலிசி யூஸ் பண்ணுறவங்களுக்கு, காம்ப்ளெக்ஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படிங்களுக்கு இது தேவையாக கிடைக்கும். அவங்க இந்த செக்யூரிட்டி டிஃபால்ட்டை டிசேபிள் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாலிசிஸ் அப்ளைடு டிஃபால்ட் செக்யூரிட்டி டிஃபால்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ கான்ஃபிகர் செக்யூரிட்டி செட்டிங்ஸில் இருக்குன்னு சொன்னேன்.
ப்ரீ கான்ஃபிகர் பாலிசி இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் செக்யூரிட்டி டிஃபால்ட் எனேபிள் பண்ணுறப்ப இந்த பாலிசி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். சரி ஓகே, அப்படி என்னென்ன பாலிசி இருக்குது அப்படி பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று வந்து எம்எஃப்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன். இது என்ன பண்ணும், உங்களுக்கு செக்யூரிட்டி டிஃபால்ட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா யூஸரையும் எம்எஃப்ஏ ரிஜிஸ்டர் பண்ண சொல்லணும். ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, யூஸர் வந்து லாகின் பண்ணுறாரு அப்படின்னா பாருங்க, அவருக்கு வந்து 14 days 2 வாரம் டைம் கொடுக்கும், கிரேஸ் பீரியட் கொடுக்கும். அவர் என்ன பண்ணலாம், அந்த 14 days அவர் என்ன பண்ண அப்படின்னா ஹெச் என்ன பண்ண, அவர் லாகின் பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ 14 days கிரேஸ் பீரியட் யூஸ் பண்ணவர் என்ன பண்ண, அவர் எம்எஃப்ஏ எனேபிள் பண்ண தேவையில்ல, ஆத்தன்டிகேஷன் மெத்தட் எதுவும் எனேபிள் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு யூஸ்னே பாஸ்வேர்ட் வச்சு வச்சு லாகின் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 14 days முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ண அப்படின்னா, அவர் அடிஷ்னல் ஆத்தன்டிகேஷன் மெத்தட் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கொடுக்கணும், பர்சனல் இமெயில் ஐடி கொடுக்கணும், அதுக்கப்புறம் எம்எஃப்ஏ ரிஜிஸ்டர் பண்ணணும். இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சால் தான் என்ன பண்ண, உங்களை லாகினே பண்ண முடியும். நீங்கள் எதாவது இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா உங்களை லாகினே பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ட் அட்மின்ஸ், எல்லா அட்மின் என்ன பண்ண, உங்களுக்கு எம்எஃப்ஏ வந்து பை டிஃபால்ட் எனபிள் ஆகிடும். ஒவ்வொரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அட்மின் லாகின் பண்ணார் அப்படின்னா அப்போ அவருக்கு என்ன எம்எஃப்ஏ கன்ஃபார்மாக கேட்கும். உங்களுக்கு அட்மின்னா உங்களுக்கு குளோபல் அட்மின், யூசர் அட்மின், பாஸ்வேர்டு அட்மின், பில்லிங் அட்மின், இது மாதிரி எல்லா ஆர்பக் ரோல்ஸும் அட்மின்னா அவங்களுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு எம்எஃப்ஏ எனபிள் ஆகிடும். கம்பல்சரி அவங்க என்ன பண்ண, உங்களுக்கு எம்எஃப்ஏ வச்சு தான் லாகினே பண்ண முடியும். அதுக்கப்புறம் யூசர் ப்ரொடக்டின் யூசர்ஸ், நீங்கள் செக்யூரிட்டி டிஃபால்ட் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்எஃப்ஏ என்ன பண்ண, உங்களுக்கு எல்லா யூசருக்கும் அப்ளை ஆகிடும், எனேபிள் ஆகிடும். யூசர் என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் யூசர்னே பாஸ்வேர்ட் வச்சு லாகினே பண்ண முடியாது. கண்டிப்பாக என்ன எம்எஃப்ஏ கான்ஃபிகர் பண்ணணும், அதை வச்சு தான் அவர் லாகினே பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புது டிவைஸ் புது அப்ளிகேஷன் லாகின் பண்ணுற அப்படின்னா அப்போ எம்எஃப்ஏ ட்ரிகர் ஆகும். சார், செக்யூரிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா இருக்குது. செக்யூரிட்டி டிஃபால்ட் இருக்குது, ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் இருக்குது, பாலிசிஸ் இருக்குது, ஆக்சஸ் கண்ட்ரோல் பாலிசிஸ் இருக்குது, இந்த மூணுமே இருக்குது உங்களுக்கு. இதில் செக்யூரிட்டி டிபார்ட் வந்து பேசிக் லெவல் செக்யூரிட்டி ஆஃபர் பண்ணும். ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் பாலிசிஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுக்கும். அதே மாதிரி கண்டிஷனல் ஆக்சஸ் பாலிசி உங்களுக்கு அட்வான்ஸ் பாலிசி. இந்த ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் பாலிசியும் கண்டிஷனல் ஆக்சஸ் பாலிசியும் எப்போ ஒர்க் ஆகும்னா, எப்போ அவைலபிள் ஆகும்னா, உங்களுக்கு அசிரடி ப்ரீமியம் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவைலபிள் ஆகும், அப்ளிகபிள் ஆகும். இல்லாட்டி இது ரெண்டுமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது, நீங்கள் யூஸே பண்ண முடியாது, உங்களுக்கு காட்டவே காட்டாது. அப்போ நான் வந்து ஒரு பேசிக் ஃப்ரீ எஸ்என் வச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டிஃபால்ட்டு உங்களுக்கு டிஃபால்ட் செக்யூரிட்டி ஆப்ஷனும். இல்லை எங்கிட்ட வந்து நான் ப்ரீமியம் அசிரடி ப்ரீமியம் P1 P2 வச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி டிஃபால்ட்டை நீங்கள் டிசைல் பண்ணிவிட்டு ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷனாக ஆக்சஸ் கண்ட்ரோல் பாலிசியை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டிஃபால்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன பண்ண, உங்களுக்கு லெகாசி ஆத்தன்டிகேஷன் மெத்தட் எல்லாமே டிசைல் பண்ணி விட்டோம். லெகாசி ஆத்தன்டிகேஷன் வில் பி பிளாக், ரெஸ்ட்ரிக்டிங் ஆக்சஸ் ஃபார் ஓல்டு கிளைண்ட்ஸ். பழைய எம்எஸ் ஆஃபீஸ் ஆப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஐமேப், POP3, SMTP, ActiveSync, இது மாதிரி பழைய ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ண முடியாது. எது எது எந்தெந்த ப்ரோட்டோக்கால் மாடர்ன் ஆத்தன்டிகேஷன் சப்போர்ட் பண்ணலையோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாமே லெகாசி ஆத்தன்டிகேஷன் ப்ரோட்டோக்கால் அதெல்லாமே பிளாக் ஆகிடும். அப்போ நீங்கள் மாடர்ன் ஆத்தன்டிகேஷனை சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் என்ன பண்ண, உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும், லாகின் பண்ண முடியும். ப்ரொடக்டிங் அட்மின் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் என்ன பண்ணீங்க, அட்மின் போர்ட்டல் அசூர் போர்ட்டல் லாகின் பண்ணீங்க, மைக்ஸாஃப்ட் அட்மின் சென்டர் லாகின் பண்ணீங்க, அசூர் பவர் ஷெல்ல லாகின் பண்ணீங்க, அசூர் சிஎல்ல லாகின் பண்ணீங்க, மைக்ஸாஃப்ட் 365 பவர் ஷெல்ல லாகின் பண்ணீங்க. இந்த அட்மின் ஆக்டிவிட்டி எல்லாமே என்ன பண்ண, உங்களுக்கு நீங்கள் பண்ணுறப்போ எம்எஃப்ஏ ட்ரிகர் ஆகும். நீங்கள் வேறு நான் யூஸ்னா பாஸ் அடிச்சு லாகின் பண்ணால் அது நடக்கவே நடக்காது. டிசேபிள் பேர் யூசர் எம்எஃப்ஏ. இந்த பேர் யூசர் எம்எஃப்ஏ எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் மைக்ஸாஃப்ட் 365 அட்மின் சென்டரில் மல்டிஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் ஒன்று டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பனும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா யூசர் செட்டிங் ரெண்டு இருக்கும், அதில் தான் என்ன பண்ண, உங்களுக்கு எல்லா யூசர் லிஸ்ட்டு காட்டும், அதில் எம்எஃப்ஏ ஸ்டேட்டஸும் காட்டும்.
நீங்கள் செக்யூரிட்டி ஃபண்ட் எனபிள் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேர் யூசர் எம்எஃப்ஐ நீங்கள் என்ன பண்ண டிசர்வ் பண்ணீங்க, அது தேவையே கிடையாது. இந்த செக்யூரிட்டி ஃபண்ட் உங்களுக்கு பை டிஃபால்ட்டே எம்எஃப்ஐ உங்களுக்கு என்ன பண்ண அப்ளை பண்ணுது, அப்போ அந்த பேர் யூசர் எம்எஃப்ஐ இருக்கு, அதை நீங்கள் டிசர்வ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிஷனல் ஆக்சஸ் பாலிசி யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பேர் யூசர் எம்எஃப்ஐ நீங்கள் டிசர்வ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தேவையில்லை. அது என்ன எப்படியும் செக்யூரிட்டி டிஃபால்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்கு, மசூர் ஆக்ட் டைரெக்டாக நம்ம லாகின் பண்ணிடுவோம். அதோட ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பாட்டமில் கீழே வந்தீங்க அப்படின்னா மேனேஜ் செக்யூரிட்டி டிஃபால்ட்னு ஒரு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனேபிள் செக்யூரிட்டி டிஃபால்ட் கட்டுறது வரும். நான் ரெட்டில் பேர் ஆறாம் மார்க் பண்ணியிருக்கேன். இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐடென்டி ப்ரொடக்ஷன் பாலிசி என்ன பண்ணியிருக்கேன், அதனால் இது ரெண்டுமே ஒன்றா ஒரே இடத்துல பண்ணாது அப்படி சொல்லுது. ஒன்று பண்ணால் செக்யூரிட்டி டிஃபால்ட் எனபிள் பண்ணு, இல்லாட்டி ஐடென்டி ப்ரொடக்ஷன் டிஃபால்ட் எனபிள் பண்ணு, இல்லாட்டி கண்டிஷன் ஆக்சஸ் பாலிசியை நீங்கள் எனபிள் பண்ணிக்கோ. மூணும் ஒரே நேரத்தில் பண்ணால் அதை தேவையே கிடையாது, இஷ்யூ தான் வரும் அப்படின்றா. அப்போ நான் என்ன பண்ணுவோம், போன லேப்பில் ஒரே பண்ண போனால் ஐடென்டி ப்ரொடக்ஷன் பாலிசி பண்ணுவேன், சைனிங் பாலிசி, சைனிங் ரிஸ்க் பாலிசி, ரிஜிஸ்ட்ரேஷன் பாலிசி, அதெல்லாம் டிசபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக்யூரிட்டி டிஃபால்ட் எனபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐடென்டி ப்ரொடக்ஷன் எப்போ அவைலபிளாக இருக்கும், ப்ரீமியர் லைசன்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ப்ரீமியர் தான் உங்களுக்கு எதுக்கு செக்யூரிட்டி டிஃபால்ட்டே, நீங்கள் கண்டிஷன் ஆக்சஸ் பாலிசி ஐடென்டி ப்ரொடக்ஷன் பாலிசி போயிடலாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண உங்கள்கிட்ட அசிரடி ப்ரீமியம் ப்ரீமியம் கிடையாது, அசிரடி ஃப்ரீ லைசன்ஸ் இருக்குது, அசிரடி பேசிக் லைசன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இது மாதிரி செக்யூரிட்டி டிஃபால்ட் எனபிள் பண்ணிக்கலாம். ஆக்ட் அசூர் ஆக்ட் டேரக்டில் ப்ராப்பர்ட்டிஸில் மேனேஜ் செக்யூரிட்டி டிஃபால்ட்டில் வந்து என்ன எனபி செக்யூரிட்டி டிஃபால்ட்டில் எஸ்ஐ நீங்கள் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டிஃபால்ட் எனபிள் ஆகிடும். ஓகே, அது எப்படி டிசர்வ் பண்ணுறது, எங்கள்கிட்ட இப்போ நான் அசூர் ஐடி ப்ரீமியர் லைசன்ஸ் வாங்கிட்டேன், எனக்கு இப்போ செக்யூரிட்டி டிஃபால்ட் தேவையில்லை, நான் அட்வான்ஸ் ஃபியூச்சரை போயிடறேன் அப்படின்ட்டு ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் பாலிசி இல்லாட்டி கண்டிஷன் ஆக்சஸ் பாலிசி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இதை டிசர்வ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுங்க, அசூர் ஆக்ட் டேரக்டில் ப்ராப்பர்ட்டிஸில் மேனேஜ் செக்யூரிட்டி டிஃபால்ட்டில் போயிட்டு எனவே செக்யூரிட்டி டிஃபால்ட் வந்து என்ன பண்ண நோ கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா செக்யூரிட்டி டிஃபால்ட் டிசேபிள் ஆகிடும். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் 365 அட்மின் செட்டரில் லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ செக்யூரிட்டி டிஃபால்ட்டை நம்ம எனேபிள் பண்ணலாம். அசூர் ஆக்டிவ் டைரக்டரி அட்மின் சென்டர், ஸோ அசூர் ஆக்டிவ் டைரக்டரி போயிடுங்க. இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்கு, எங்கே இருக்கு ப்ராப்பர்ட்டி, என்ன பண்ணுங்க கீழே வாங்க, கீழே டைரக்டாக வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேனேஜ் செக்யூரிட்டி டிஃபால்ட் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். இப்போ டிசேபிள் இருக்க நான் எனேபிள் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டி ப்ராடக்ட்ஸ் பாலிசி இருக்க நான் எனேபிள் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் வார்னிங் காட்டுது, லைக் யூ ஹேவ் ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் பாலிசி எனேபிள்ட், enabling identity protection policy provide you from prevent you from enabling security default inga parunga yes nu kuda enna panna mudiyala save option a varala porunga appo na poiittu enna panna identity protection policy na first disable pannum okay appo nama enna panna appadina security identity protection so யூசர் ரிஸ்க் பாலிசி இந்த ஒரு எனபிளாக இருக்கேன், இதை ஆஃப் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணுங்கள். சைனிங் ரிஸ்க் பாலிசி ஆனில் தான் இருக்குது, இதை ஆஃப் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். எம்எஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பாலிசி ஆனில் இருக்குது, ஆஃப் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும், ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ் செக்யூரிட்டி டிஃபால்ட்டு எனேபிள் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் எனக்கு சேவ் வருதா, இப்போ நான் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக்யூரிட்டி டிஃபால்ட் எனேபிள் பண்ணிட்டோம், லாக்இன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜிம் டேலி யூஸரை வச்சு லாக்இன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு ஸ்கிப் ஃபார் 14 days, அந்த 2 வாரம் நம்மளுக்கு டைம் கொடுக்குது. இது வரைக்கும் நம்ம இந்த டைம் 2 வாரம் 14 days என்ன பண்ணலாம்,
நம்ம எம்எஃப்ஐயை ஸ்கிப் பண்ணி நம்ம லாகின் மட்டும் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு இங்கே இங்கே பண்ணிக்கலாம். மோர் இன்ஃபர்மேஷன் இருக்கோட இங்கே என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் வாத்தன் கிட்ட ஆப்பை வச்சு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ என்னால் பண்ணியது அப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இப்போ லாகின் ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து யூஸர் வந்து ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறப்ப உங்களுக்கு இதாகும், புது அக்கௌண்ட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு வரும். உங்களுக்கு சப்போஸ் ஏற்கனவே இருக்கிற யூஸருக்கு என்ன பண்ணீங்க, ஆரன் ஏற்கனவே இருக்கு யூஸரு, பழைய யூஸர் ஒரு இவருக்கு பாருங்க அந்த 40 days இதே வரல பாருங்க. ஆரன் வந்து பழைய யூஸர், ஆனால் நம்ம செக்யூரிட்டி டிஃபால்ட் பார்த்து என்ன பண்ணிக்கலாம், அவருக்கு என்ன பண்ண டைம் கொடுக்க அந்த 40 days கிரேஸ் பீரியட் எதுவுமே கொடுக்கல உங்களுக்கு. டைரெக்டாக என்ன பண்ணுது உங்களுக்கு, நீ வந்து எம்எஃப்ஐ நீ ரிஜிஸ்டர் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணும் உங்களுக்கு, எம்எஃப்ஐ ரிஜிஸ்டர் பண்ணாதே இவனால் லாகினே பண்ண முடியும். இங்கே பாரு, உன் ஆப் வழியே நீ யூஸ் பண்ணிக்க இல்லாட்டி ஃபோன் வழியே நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுது. ஐ வில் யூஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட் அப்படின்னு கொடுக்கலாம். நீங்கள் அத்தனுக்கு அது ஆப் வழியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ நேரம் என்ன பண்ணுவோம், புது யூஸர் அப்படின்னா அவருக்கு 14 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்கும். பழைய யூஸராக இருந்தால் அவர் கம்பல்சரி எம்எஃப்ஐ ரிஜிஸ்டர் பண்ணால் தான் அவர் லாகினே பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்யூரிட்டி டிஃபால்ட்டை டிசேபிள் பண்ணிடலாம். ரீசன் கேட்குது பாருங்கள், எதனால் டிசைல் பண்ணுறீங்கன்னு கேட்குது. என்ன பண்ணுது உங்களுக்கு, எங்கள்கிட்ட கண்டிஷன் ஆக்சஸ் பாலிசி யூஸ் பண்ண போகிறேன் அதனால தான் டிசைல் பண்ணல அப்படின்றான். இல்லாட்டி நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் எதுவும் யூஸ் பண்ணல அதனால் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா. இல்லாட்டி நீங்கள் நம்ம எம்எஃப்ஐ சேஞ்ச் யூஸ் பண்ணுறப்ப ஏகப்பட்ட பிரச்சனை வருது அதனால் பண்ணலாம், இல்லாட்டி ரீசன் கொடுக்கலாம். இப்போ நான் செக்யூரிட்டி டிஃபால்ட் ரிசல்வ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போய் லாகின் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க இப்போ என்ன பண்ண உங்களுக்கு, அந்த 14 days கிரேஸ் பீரியடே வரல. ஜிம்முக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப என்ன பண்ணுச்சு உங்களுக்கு, அந்த 14 days கடிச்சா பட் இதில் பாருங்கள் எதுவுமே காட்டில் பாருங்க, டைரக்டாக என்ன பண்ணுங்க சைன் இன் பண்ண சொல்லுது. ஸோ நீங்கள் செக்யூரிட்டி டிஃபால்ட் டிசல்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணல, கண்டிஷன் ஆக்சஸ் பாலிசி கிடையாது, ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் பாலிசி டிசல்வ் பண்ணியாச்சு, செக்யூரிட்டி டிஃபால்ட் டிசல்வ் பண்ணியாச்சு. பஸ் அதனால் என்ன பண்ணோம், அவர் யூசரை அவர் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஆனால் இது செக்யூர் கிடையாது,